எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எல்லாரையும் பற்றி சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நான் என்னோட ஃபார்மாலிட்டி நான் ஒன்று கொஞ்சம் சொல்லணும். காவ்யா சுரேஷ் அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலி ரெண்டு படம் ஏற்கனவே மலையாளத்தில் நடிச்சிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு தமிழ் படம். எனக்கு முதல்ல அதெல்லாம் தெரியாது. நான் வந்து ஏற்கனவே வந்து இன்னொரு பெண்ணை தான் தேர்ந்தெடுத்து வச்சுருந்தேன் அந்த படத்துக்காக. அந்த பெண்ணை பார்த்துட்டு அந்த பெண் வந்துட்டு மேக்கப் டெஸ்ட்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். அந்த பொண்ணு கேரளா தான். நீங்கள் நினைக்காதீங்க, என்னடா உடனே நீங்கள் கேரளாவை தான் வேறு யார் எடுக்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. சிரிக்கிறீங்களே. ஸோ அந்த பொண்ணு மாளவிகா நாயர்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு தான் நாங்கள் ஓகே பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் முகத்தில் வந்து ஒரு குழந்தை தான் நடந்துருச்சு. ஏதோ ஒரு உறுத்தல், வேறு யாரும் கிடைக்கல. ட்ரை பண்ணி பார்க்குறேன், வர்ற பொண்ணுங்களாம் அந்த கேரக்டருக்கு செட் ஆகலை. இந்த பொண்ணு ரொம்ப குழந்தையாக இருக்குது. இந்த பொண்ணுக்கு கல்யாணம்னா நல்லா இருக்காது. ஒரு மெச்சூரிட்டி வேணுமே. அந்த படத்தில் வந்து கொஞ்சம் மெச்சூரோட ஹேண்டில் பண்ணுற கேரக்டர் அது. ஸோ அதுக்கு ஒரு மெச்சூரிட்டியான ஒரு முகம் வேணுமே நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்போ அந்த படத்தில் டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணுறதுக்கு கேரளாவிலேருந்து இன்னொருத்தர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, சஜினா அப்படின்னு. அவங்க வந்தாங்க. அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ அவங்க பக்கத்தில் தங்கியிருந்தாங்க. அப்போ அவங்க ஒரு ஹோட்டலில் அவங்க பக்கத்தில் தங்கியிருந்தாங்க. நாங்கள் வேறு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம். அப்போ அவங்கள பார்க்கறதுக்கு இந்த பொண்ணு வந்திருக்கு. தெரியல, திடீர்னு வந்து நான் என் ரூமில் உட்காந்துருக்கேன், வந்து கதவை தட்டுச்சு டப்புன்னு. இந்த தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், இல்லை கதவை தட்டினா கிடைக்கும்னு. அது மாதிரி வந்து அந்த பொண்ணு கதவை தட்டுச்சு. கதவை தட்டினோடனே, எஸ் யார் நீங்கள் அப்படின்னா, சஜினா மாஸ்டர் அப்படின்னு. அவங்க பக்கத்தில் இருக்காங்க, இங்கே இல்லைன்னு சொல்லி நம்ம மஸ்டர் நினச்சிட்டாங்க. ஒரு சின்ன ஃப்ளாஷில் வந்து அந்த முகம், இது நம்ம தேடுற ஒரு பொண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் சஜினா மாஸ்டர் கூப்பிட்டு கேட்டப்போ, எஸ் சார், அவர் ரெண்டு படம் ஏற்கனவே படிச்சு நடிச்சிருக்கா சார், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் திடீர்னு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசும்போது அந்த பொண்ணு அப்படி இப்படின்னு பதக்க பதக்க பதக்கானுச்சு. சத்தமாக சிரிச்சிச்சு. அப்புறம் நீங்கள் என்ன வேணால் கொடுங்க அப்படி என்னென்னமோ பேச்சு அந்த பொண்ணு. நான் அதை ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அது ரொம்ப எக்ஸைட் ஆயிருச்சு. இப்போ எப்படி விஜய் சேதுபதி சார் பார்த்து அப்படி நேற்றுலேருந்து அந்த பொண்ணு எக்ஸைட் ஆயிருச்சு. அதனால தான் இப்போ காலைல லேட்டாக வந்தது. நீ எதுக்கு லேட்டாக வந்தப்போ காலையில்? டிராஃபிக்கா மெட்ராஸுக்கு புதுசா நீ? இல்லை இல்லை, நீ அவர் எக்ஸைட் ஆகி நைட்டு பூரா தூங்கலை, காலைல 6 மணிக்கு தூங்கிட்டா. ஸோ அந்த கேரக்டருக்கு அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு கேரக்டருக்கான பெண் தான் தேவை. கிளாமருக்கான பொண்ணோ வியாபாரத்துக்கான பொண்ணோ தேவையில்லை. ஸோ அந்த கேரக்டருக்கு அந்த பொண்ணு நல்லா இருந்ததுனால நடித்தா. ஆனால் நடிக்க போனதுக்கப்புறம் ஷூட்டிங்கில் ஒரு புது பொண்ணு அப்படின்ற உணர்வுலாம் கிடையாது. ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ண அந்த கேரக்டர். அந்த படத்தில் ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும் அந்த பொண்ணுக்கு. ஸோ காவ்யா சுரேஷ் அந்த மாதிரி தான் எங்களுக்கு கிடைச்சாங்க.